வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க விடையும் வட்டத்தின் பரப்பளவு. வட்டத்தின் பரப்பளவு எப்படி நாங்கள் காண்றது, அந்த வட்டத்தின் பரப்பளவை காண்பதற்கு பையார் வர்க்கம் அப்படின்ற சூத்திரம் எப்படி வந்தது அப்படின்றதை இந்த காணொலியில் நாங்கள் தெளிவாகவே பார்க்கிருக்கிறோம். அது மட்டுமில்லை, அந்த பையார் வர்க்கத்தை பயன்படுத்தி நாங்கள் எப்படி வட்டத்தின் பரப்பளவுகளை கணித்து கொள்ளலாம் அப்படின்றதையும் பார்க்கிருக்கிறோம். அதுக்கு முன்னால் பரப்பளவு அப்படின்ற எண்ணக்கருவை கொஞ்சம் வழங்கிக் கொள்வோம். பரப்பளவு என்னென்றா பிள்ளைகள், ஒரு தள உருவால் அடைக்கப்பட்டுள்ள பிரதேசம்தான் பரப்பளவு. உள்ளே இருக்க ஏரியா, ஒரு தலைவுரு இருக்குமெண்டா, அந்த வட்ட வடிவமாக இருக்கலாம், சதுரமாக இருக்கலாம், முக்கோணமாக இருக்கலாம், அதில் எந்த சிக்கலும் இல்லை. அந்த தலைவுருக்குள்ளே உள்ள அடைக்கப்பட்டுள்ள ஏரியாவை தான் நாங்கள், ஏரியான்றது ஆங்கிலத்தில் சொல்பதம், ஏரியாவை தான் நாங்கள் வந்து பரப்பளவு அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி, இந்த பரப்பளவை எப்படி நாங்கள் காணலாம்? எங்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு பரப்பளவு, நாங்கள் பொதுவாக நாங்கள் பரப்பளவுண்டா உடனே பயன்படுத்துகிற சமன்பாடு, நீளம் தர அகலம். நீளம் தர அகலம் உண்மையாக அது ஒரு தலைவுரு இந்த பரப்பளவுக்கான சூத்திரம். அது எந்த தலைவுருன்னா செவ்வகத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம். ஒரு செவ்வகம் எடுத்துக்கொண்டோம்டா பிள்ளைகள், செவ்வகத்தின் பரப்பளவை நாங்கள் காணுவோம்டா, நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினால் அதுக்குள்ளே இருக்கிற ஏரியா வரும். என்னென்று அது அப்படி வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பிள்ளைகள். உண்மையாக ஒரு பரப்பளவுந்த அலகுகள் வந்து சென்டிமீட்டர் வர்க்கம், மீட்டர் வர்க்கம் அப்படின்றது. ஒரு சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்றது ஒரு சென்டிமீட்டர் நீளமுடைய நீள அகலமுடைய சதுரத்தால் அடைக்கப்பட்டுள்ள பிரதேசம் தான் ஒரு சென்டிமீட்டர் வர்க்கம். இதை மாதிரி இதுக்குள்ளே எத்தனை சென்டிமீட்டர் வர்க்கம் இருக்குது அப்படின்றதுக்காகத்தான் அந்த பரப்பளவுக்கான அந்த சூத்திரம் வந்தது. உதாரணத்துக்கு இது வந்து 3 சென்டிமீட்டர் நீளமும் 4 சென்டிமீட்டர் அகலமுடைய செவ்வகம் அப்படின்னு வச்சுக்கொள்வோம். இதுக்குள்ளே இப்படி 12 சதுரங்கள் இருக்கும். ஆகவே அதனால்தான் 12 சென்டிமீட்டர் வர்க்கம். என்னண்டு அப்படின்னா இதை மூன்றாக நான் உடைக்கிறேன், ஒவ்வொரு சென்டிமீட்டர் படி மூன்றாக உடைக்கிறேன், இதை ஒவ்வொரு சென்டிமீட்டர் படி 4 உடைக்கிறேன். அப்போ எங்கள்கிட்ட பாருங்கள், எங்களுக்கு இதே மாதிரியான 12 சதுரங்களை நாங்கள் உள்ள காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆகவே 12 சென்டிமீட்டர் வர்க்கம். அதை வச்சுக்கொண்டு தான் அந்த நீளம் தர அகலம் அப்படின்ற சூத்திரம் வந்தது. அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் மாற்றி இணைகரம் ஒன்று அந்த பரப்பளவுக்கான சமன்பாடு அடிதர செங்குத்தியரம் அப்படின்றதையும் பார்த்துருப்போம். அது வேணுமெண்டா அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து மேலும் தெளிவுபடுத்துவதற்காக போடுகின்றேன். அது வந்து 9வது ஆண்டில் ஆரம்பத்தில் பார்த்த சமன்பாடு. இப்போ எல்லாருக்குமே இருக்கிற டவுட், ஓயல் வரைக்கும் இருக்கின்ற மாணவர்களுக்கான குழப்பம், இந்த வட்டத்திந்த பரப்பளவை நாங்கள் எப்படி காண்றது, வட்டத்திந்த பரப்பளவை காண்றதுக்கு என்ன செய்ய வேண்டும், வட்டத்திந்த பரப்பளவை ஒன்றில் செவ்வகமாக மாற்ற வேண்டும் இல்லையெண்டா இணைகரமாக மாற்றினார். இப்போ இதுக்கு எங்களுக்கு முக்கோணம் உட்பட 3 பேர்த்த பரப்பளவை காண்பதற்கான சூத்திரங்கள் தெரியும். 1 செவ்வகம், 2வது முக்கோணம், 4வது இணைகரம். ஓகே, இதில் நாங்கள் இந்த 4 இந்த வட்டத்தை வந்து இந்த வடிவத்தில் மாற்ற போகிறேன். அதாவது பரப்பளவுன்றது ஏரியா பிள்ளையில் இந்த அடைக்கப்பட்டுள்ள இந்த வெள்ளைத்தாள் ஒட்டியிருக்கேன், இங்கே பச்சைத்தாள் ஒட்டியிருக்கேன், இந்த பச்சைத்தாள் இந்த பரப்பளவு, இங்கே ஊதா கலர் மஞ்சள் கலர் எல்லாம் ஒரே அளவான வட்டம். இப்போ நான் இந்த வட்டங்களை வந்து செவ்வகமாக மாற்ற போகிறேன். இதை பிரிச்சிருக்கேன் 2, 2 பிரித்தது எனக்கு பிரயோசனம் இல்லை, 4 பிரித்ததை எடுக்கிறேன். அதாவது ஆரைச்சிறைகளாக பிரித்த துண்டுகளை எடுத்து செவ்வகமாக அடுக்குவதற்காக பொறுத்துறேன். எப்படி பொறுத்துறதுன்னா பாருங்கள், ஆனால் செவ்வகமாக வரையில்லை. ஏன்னா பிரித்த பிரிப்புகள் எண்ணிக்கை காணாது. ஆகவே இங்கே 6 பிரித்த துண்டுகள் இருக்குது, 6 பிரித்த துண்டுகளை நான் பயன்படுத்துகிறேன். மாற்றி மாறி மாறி வைக்க ஓரளவுக்கு கொஞ்சம் நேராக வருவது மாதிரி இருக்குது. இதை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நேராக இருக்குது. ஆனால் அதே அளவு பரப்பளவு தான் இது, இந்த பரப்பளவும் இன்னும் கொஞ்சம் பிரித்த எண்ணிக்கையில் கூட்டுறேன். 12 பிரித்த துண்டுகளை வைத்து நான் இதை எடுக்க பார்க்குறேன். கடைசி துண்டு இப்போ வைக்கும்போது ஓரளவுக்கு அந்த வட்டம் வந்து இப்போ நாங்கள் மாறி மாறி வச்சனாடி ஒரு இணைகரம் மாதிரி தோற்றமளிக்குது. செவ்வகமாக தோற்றமளிக்கல, வடிவாக பாருங்கள் இணைகரமாக சரிஞ்சிருக்கு, இணைகரமாக தோற்றமளிக்குது. இன்னும் இதை நுணுக்க நுணுக்கமாக வெட்டினோம்டா எங்களுக்கு இது செவ்வகமாகவே மாறிடும். இது இணைகரம்ன்றதுக்கு இல்லாமல் இது மிக மிக நுணுக்கமாக நாங்கள் வெட்டிக்கும் போது அது செவ்வகமாகவே மாறிடும். அந்த செவ்வகமும் இந்த இதே அளவு கிட்டத்தட்ட இதை விட கொஞ்சம் நீளறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏனென்று பாருங்கள் பிள்ளைகள், இங்கே வளைந்து போனவில்
இங்கே கொஞ்சம் நிமிந்து மூன்றாக உடையும் போது அந்த கொஞ்சம் நிமிருது பாருங்க. இன்னும் பன்னெண்டாவது உடையக்கு அந்த வளைவு வந்து மிக 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 நுணுக்கமாக இருக்குது. நல்லா குட்டி குட்டி குட்டியாக நல்லா சின்ன சின்ன வட்டைக்க சரியாக செவ்வகமாகவே மாறும். அந்த செவ்வகத்தின் பரப்பளவும் இங்கே நாங்கள் வெட்டக்கு முன்னுக்கு இருந்த அந்த வட்டத்தினுடைய பரப்பளவும் உண்டாக இருக்கும். ஆகவே இந்த வட்டத்தின் பரப்பளவானது இந்த செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமம். இந்த வட்டத்தின் பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவு சமன்டா, இந்த செவ்வகத்தின் பரப்பளவை நாங்கள் காண முடியும் நீளம் தராகலம். ஆகவே நீளம் தான் செவ்வகத்துக்கு நீளம், செவ்வகத்துக்கு நீளம் என்ன அப்படின்னா செவ்வகத்தின் நீளம்ன்றது இந்த வில். இந்த வில் வந்து சரியாக ரெண்டாக உடைஞ்சிருக்கு, மேலேயும் கீழேயும். வில்லுன்னு சொல்லக்கூடாது, பரிதி முழுசாக இருந்தால் பரிதி. இப்போ அரைவட்டமாக உடைக்கிறேன், மேலே பாதி கீழே பாதி. ஆகவே முழு முழு வில்லுந்த நீளம் வந்து சுற்றி உள்ள நீளங்களை காண்றதுக்கான சூத்திரம் 2πr நாங்கள் ஏற்கனவே படித்தது. ஆகவே அது இந்த பாதி மேலே πr, இங்கே ஒரு πr, கீழே ஒரு πr. சரி, இந்த ஆரை வந்து மிக மிக நுணுக்கமாக நீங்கள் உடைச்சிங்களேன்டா இதுவும் பையார் வரும். ஆரை தான் இந்த உயரமாக இருக்கும், நல்ல நுணுக்கமாக இருக்கும். இப்போ சாய் உயரமாக இருக்குது, உயரமும் அதுதான் பாருங்க. இந்த இதுக்கும் இது மையத்திலேருந்து பரிதிக்கான தூரம் ஆரை தான். ஆகவே ஆர் ஆரையாக இருக்கும். செவ்வகத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவு சமன், வட்டத்தின் பரப்பளவானது செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமன். எந்த செவ்வகத்துக்கு? இந்த வட்டத்தின் பரப்பளவும் இந்த செவ்வகத்தின், இந்த செவ்வகம் இதில் இருக்கிறது இன்னும் செவ்வகம் வரையில் இது இன்னும் நுணுக்கமாக வெட்டும்போது செவ்வகமாக வரும். இந்த செவ்வகத்தின் பரப்பளவு சமன். ஆகவே செவ்வகத்தின் பரப்பளவானது நீளம் தர அகலம், நீளம் தர அகலம். நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்டா, நீளத்துக்காக நாங்கள் பையார் என்ற, அதாவது நீளத்தை நாங்கள் இந்த ஆரையின் சார்பில் சொன்னால் பையார், பையார். ஆரை அகலம் எவ்வளவுண்டா? ஆரை ஆர். ஆகவே பையார் தர ஆர் பையார் வர்க்கம். ஆகவே எங்களுக்கு ஒரு சமன்பாடு கிடைக்குது, வட்டத்தின் பரப்பளவு சமன் பையார் வர்க்கம் அப்படின்ற சமன்பாடு கிடைக்குது. டியில் எந்த சமன்பாடும் இல்லை, வட்டத்தின் பரப்பளவு ஆரையின் வர்க்கத்தின் பை, பையால் பெருக்கணும். நாங்கள் ஒன்றுமே கடுமையாக யோசிக்கிறீங்கள, பையார் வர்க்கம் என்ற சமன்பாடு எங்களுக்கு வட்டத்தின் பரப்பளவை தரும். இப்போ உதாரணத்துக்கு என்ன ஒரு காணொளி, அந்த காணொலியை போய் பார்த்துட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவுபெறும். நாங்கள் இந்த வட்டத்தின் பரப்பளவு எப்படி பையார் வர்க்கம் அப்படின்ற சூத்திரம் வந்தது அப்படின்றத நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஒரு வட்டம் அப்படி என்றால் என்ன? வளைந்த கோட்டினால் அடைக்கப்பட்டுள்ள தளவுறு உள்ள, நாங்கள் இப்போ பச்சை நிறத்தில் இருக்க பார்த்தீங்களா, இந்த ஏரியாவை தான் நாங்கள் பரப்பளவு அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த பரப்பளவை காண்றதுக்கு இந்த வட்டத்தை 8 சிறிய துண்டுகளாக வெட்டி ஒன்றோடு ஒன்று பொருத்துகின்றேன். அப்படி இப்படி பொருத்தும் போது இன்னும் செவ்வகமாக வரவில்லை, நீங்கள் பார்க்கலாம் அது செவ்வகம் இல்லை, இன்னும் கொஞ்சம் தெளிவாக பொருத்த வேண்டியிருக்கு. அதற்காக நான் இதை இன்னும் மேலும் சிறிய துண்டுகள் 16 துண்டுகளாக வெட்டுகின்றேன். 16 துண்டுகளாக வெட்டி ஒன்றோடு ஒன்று பொருத்துகின்றேன். அவ்வாறு பொருத்தும் போது ஓரளவுக்கு செவ்வகத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் மேலும் சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டுறேன், மேலும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நான் பொருத்த போகிறேன். அப்படி பொருத்தும் போது நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், இந்த ஒன்றோடு ஒன்று கொழுவக்கூடிய மாதிரி வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இந்த சீப்பு மாதிரி ஒன்றோடு ஒன்று கொழுவப்படும். அப்படி மேலும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நான் ஒன்றோடு ஒன்று பொருத்தும் போது கிட்டத்தட்ட பாருங்கள் இதை செவ்வகம் மாதிரி அண்மித்திருக்குது. இந்த செவ்வகத்தின் பரப்பளவும் அந்த வட்டத்தின் பரப்பளவும் சமனாக இருக்கும். அதாவது வட்டத்தின் பரப்பளவு தான் ஏரியா தான் இங்கே வந்திருக்கு. மேலும் சிறு 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 மிக மிக நுணுக்கமாக இங்கே வெட்டுறேன், மிக மிக நுணுக்கமாக. நீங்கள் பார்க்கலாம் இப்போ வெட்டி கொண்டிருக்கேன், இந்த வெட்டி கொண்டிருக்கின்ற இந்த துண்டை மேலும் வெட்ட போகிறேன். வெட்டும்போது அந்த வில்லானது நேர்கோடாக வருவதை நீங்கள் கொஞ்சம் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், கொஞ்சம் பாருங்கள். இந்த நுணுக்கமாக இன்னும் நுணுக்கமாக எவ்வளவுக்கு நுணுக்கமாக வெட்டிலுமோ அவ்வளவுக்கு நுணுக்கமாக வெட்டினும் இது வந்து கற்பனையாக மட்டும்தான் முடியும். நேரில் அப்படி வெட்டி நாங்கள் பொருத்தணுமெண்டா பொருத்தவே முடியாது. கற்பனையால் வெட்டி 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 பொருத்துறேன். அப்படி வெட்டி வெட்டி பொருத்தும்போது அந்த வில், அந்த வளைந்த வில் வந்து நேராகவே மாறும், முழுமையாக வெட்டியாச்சு. இப்படி வெட்டும்போது அங்கே நாங்கள் எப்படி முதல் நாங்கள் சீப்பு மாதிரி கொழுவினமோ அதே மாதிரி இப்போவும் சீப்பு மாதிரியே கொழுவலாம். நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், கருப்பு கருப்பாக இருக்குது, ஏரியா ஃபுல்லாக நிரம்பிட்டு அப்படின்ற பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று கொழுவலாம். இப்போ இருக்கிறது வந்தது சரியாக ஒரு செவ்வகம். இந்த செவ்வகத்தின் பரப்பளவும் இந்த வட்டத்தின் பரப்பளவும் சமனாக இருக்கும். அதாவது இந்த வட்டத்தின் பரப்பளவானது இந்த செவ்வகத்தின் பரப்பளவு சமன். செவ்வகத்தின் பரப்பளவானது அடித்தர செங்குத்து உயரம், நீங்கள் கேட்கலாம் அது இணைகரத்துக்கு தானே பரப்பளவு சமன்பாடுண்டா, ஓம் செவ்வகத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். சரி, இங்கே உயரம் அப்படின்றது வட்டத்தினுடைய ஆரை. ஆகவே ஆரை உயரத்துக்கு பதிலாக நான் ஆரை என்று போட்டுக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள் அந்த நீளம் அடியானது வட்டத்தினுடைய வளைந்த பரிதி இந்த நீளத்திலிருந்து சரி பாதியாக இருக்கும். பாருங்கள் அங்கே ஒரு பாதி, மேலே ஒரு பாதி போகும். அதை நாங்கள் திரும்ப சுற்றி பார்த்தோம்னா அது அரைவட்ட வில்லினுடைய நீளமாக இருக்கும். அரைவட்ட வில்லுந்த நீளமாக இருக்கும். ஆகவே அடிசமன் அரைவட்ட வில்லுந்த நீளம். நாங்கள் வில்லுந்த நீளத்தை காண்றதுக்கு 2πr என்ற சமன்பாடு இருக்குது. ஆகவே அடியானது அதனுடைய பாதி. அப்போ நாங்கள் இந்த ரெண்டும் வெட்டுப்பட பையார் என்று வரும். அடிக்காக நாங்கள் பயன்படுத்த போகிறது வந்து இங்கே வந்து பையாரை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். அப்படி பையாரை நாங்கள் பயன்படுத்தும் போது பையார் தெர ஆர் பையார் வர்க்கம் என்று வரப்போகுது.
பை ஆறு வர்க்கம். ஆகவே வட்டத்தின் பரப்பளவுக்கு எங்களுக்கு கிடைக்குது பை ஆர் வர்க்கம். இந்த செவ்வகத்தின் பரப்பளவும் பை ஆர் வர்க்கம் தான், அதுதான் வட்டத்தின் பரப்பளவு. அப்படித்தான் கிடைக்குது புள்ளியில் எங்களுக்கு வட்டத்தின் பரப்பளவுக்கான சமன்பாடு பை ஆர் வர்க்கம் என்ற சமன்பாடு. வாங்க புள்ளியில் இந்த மூன்று உதாரண கணக்கையும் பார்ப்போம். இது ஒரு 7 சென்டிமீட்டர் ஆரையாக உடைய வட்டம். இந்த வட்டத்தின் பரப்பளவை இனி நாங்கள் எப்படி காணப்போகிறோம்? இனிமே எல்லாம் கடுமையாக செவ்வகம் அப்படி இப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இனி வட்டத்தின் பரப்பளவை காண்றதுக்கு எங்களோட சூத்திரம் இருக்குது. வட்டத்தின் பரப்பளவு சமன் பை ஆர் வர்க்கம். பை ஆர் வர்க்கம் பை என்றது 22 × 7 பொதுவாக, இல்லாட்டி 3.14 அது தேவைப்படும் போது. இங்கே பொதுவாக நாங்கள் பயன்படுத்துவது 22 × 7 பின்னத்தை, அதாவது 22 × 7 என்றது ஒரு விகிதம், ஒரு பின்னம். அந்த அடிப்படையில் 22 × 7 ஆரையின் வர்க்கம், ஆரை வந்து 7, 7 வர்க்கம் 49, அப்படி போடாமல் 7 × 7 அப்படின்னு போடுறது. 2 × 7 பெருக்கணும். இங்கே சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி அதனால தான் 7 மடங்களில் இந்த ஆரைகள் விட்டங்கள் வருவது. அந்த அடிப்படையில் சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 7 வெட்டலாம், 7 வெட்டப்படா ஒரு முறை. இன்னும் பெருக்குவதற்கு இருக்கிறதோ 22 × 7 பெருக்கினால் 154 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும் வட்டத்தின் பரப்பளவு. மிக இலகு. இனிமேல் எங்கள்கிட்ட சூத்திரம் இருக்குது, வட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் இருக்கும். சூத்திரத்தை பயன்படுத்தி காணலாம். அதே மாதிரி இந்த வட்டத்தின் பரப்பளவையும் காணணும். ஆனால் இங்கே தரப்பட்டதோ விட்டம், அது மிகவும் கவனமாக இருக்கணும். இங்கே தரப்பட்டுள்ளது இந்த வட்டத்தின் விட்டம், விட்டத்தை வைத்துக்கொண்டு பரப்பளவை காணல, அது கட்டாய மாதிரியே காணணும். ஆனால் சுற்றளவை காண்றதுக்கு ஒரு சூத்திரம் இருந்தது. அதனால தான் அப்போவே சொன்னான், வட்டத்தின் பரப்பளவை காண்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் எப்போவுமே ஆரையை பயன்படுத்துவோம். சுற்றளவை காண்ற சந்தர்ப்பத்திலையும் ஆரையை பயன்படுத்துவோம். ஏன்னா அது ஆரை தொடர்பாக எந்த நேரமும் கணக்கு செய்யக்கூடிய மாதிரி இரண்டுக்குமே சூத்திரம் இருக்கின்றபடியால் வட்டத்தின் ஆரையை காண வேண்டியிருக்கு 10.5. இல்லை நீங்கள் 21 × 2 போட்டுக்கொள்ளலாம். சரி பிள்ளையன், இப்போ வருவோம் வட்டத்தின் பரப்பளவு சமன் பை ஆர் வர்க்கம். பை என்றது 22 × 7 ஓகே. ஆரியின் வர்க்கம் 10.5 வர்க்கம் அண்டா என்னன்றதை அது புற பார்க்கலாம். முதல்ல 10.5 தர 10.5 ரெண்டு தரம் பெருக்கணுன்றதை எழுதுவோம். ஏன்னா வர்க்கம்ண்டா ரெண்டு தரம் பெருக்கணும். 10.5 10.5 இங்கே வெட்ட முடியுமா? இங்கே வெட்ட முடியுமாண்டா? ஓம் வெட்ட முடியும். எத்தனையால் வெட்டலாம்ண்டா? 3.5 வெட்டலாம். படியாக கவனிங்க பிள்ளையர், 10.5 3.5 அதில் 3 இருக்குது. 10.5 7 2 இருக்குது. வெட்டுறன் 3.5 வெட்டுறன். இங்கே 2 முறை, இங்கே 3 முறை. இப்போ பெருக்க வேண்டியதுதான். இங்கே இன்னும் வெட்டுறதுக்கு இருக்குது பிள்ளைகள். இங்கே 2 வந்தனால் இப்போ வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே 1 முறை, இங்கே 11 முறை. இப்போ பெருக்கிறான் 11 × 3 = 33 × 10.5 என்று வரும். இப்போ நாங்கள் பெருக்கிறது 10.5 பெருக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. தசத்தை மறந்து பெருக்குவோம். தசத்தை மறந்து பெருக்கினா 105 × 33 அப்படி என்றிருக்கும். 3 பெருக்கினா 15 5 போட்டு ஒரு மிச்சம் சைவர் 1 3 305 வரும். திரும்பவும் 305 ஒரு தானம் 3 வரும். கூட்டினமெண்டா 5 6 4 3 ஆகவே விட வரப்போது 346.5 என்று வரப்போது. ஆகவே 346.5 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரப்போது இந்த வட்டத்தின் பரப்பளவு. 346.5 சென்டிமீட்டர் வர்க்கம் சரி. இந்த வட்டத்தினுடைய பரப்பளவை காணும். இது ஒரு அரைவட்டம். இந்த அரைவட்டத்தின் பரப்பளவு என்ன அப்படின்றத காணும். இந்த அரைவட்டத்தின் பரப்பளவை நாங்கள் எப்படி காணலாம் அப்படின்னா, ஒரு முழு வட்டத்தின் பரப்பளவு வந்து பிள்ளைகள் பை ஆர் வர்க்கம். ஆகவே அது இந்த பாதியாக இருக்கும் அரைவட்டத்தின் பரப்பளவு. பை ஆர் வர்க்கம் தர அரை அப்படி என்று போடுறதுதான் மிக பொருத்தம். அரை தர பை ஆர் வர்க்கம் என்று போடுவது பொருத்தம் இல்லை. என்னால் நீங்கள் எப்படி போட்டாலும் சரியான அப்படியே தான் தரும் பிள்ளைகள். பட் என்ன இது வந்து அரைச்சிறை இல்லை என்ற அரைவட்டத்தின் பரப்பளவு சமன் முழுவட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் பையார் வர்க்கத்தின் அரைவாசி. இப்படி நான் போட்டுக்கொண்டேன் தமிழ் முறைப்படி. நீ சில பேர் ஆங்கில சொல்லும் படி சொல்லுவதுண்டா அரை தர பையார் வர்க்கம்னு சொல்லுவாங்க. நாங்கள் இங்கிருந்து தமிழ் முறைப்படி நான் போட்டிருக்கேன் அரை வட்டத்தின் பரப்பளவின் அரைவாசி இன் தர அரை என்றதை பின்னுக்கு போட்டிருக்கேன். பையன்றது 22 × 7 தர ஆரை. இங்கே தரப்பட்டது விட்டம், ஆரை வந்து 7. ஆகவே ஆரையின் வர்க்கம் 7 × 7 தர அரை. இங்கே வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள் 7 வெட்டுப்படும். வேற வெட்டுப்படுறதுக்கு இந்த 2 இருக்குது, 22 இருக்குது, 11 முறை 1 முறை பெருக்கிறதுக்கு மேலே மட்டும்தான் இருக்குது. 11 × 7 மட்டும்தான் மிஞ்சி இருக்குது, வேறு எதுவுமே வெட்டுறதுக்கு இல்லை. ஆகவே 77 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும் இந்த அரை வட்டத்தின் பரப்பளவு. ரைட். இது மாதிரி நிறைய கணக்குகள் உங்கள் அந்த பயிற்சி புத்தகங்கள் இருக்குது, செய்து பாருங்கள். டவுட் இருந்தால் கீழே கொமெண்டில் கேளுங்க, உங்களுக்காக நான் செய்து காட்டுவதற்கு இருக்கிறேன். இல்லைன்னா இந்த வைவர் வாட்ஸ்அப் குழுக்கள் இணைந்து கொள்வதன் மூலம் நீங்கள் என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வைவர் வாட்ஸ்அப் குழு இந்த லிங்கும் கீழே இருக்குது. இல்லைன்னா என்ன ஒரு வழி இருக்குது பிள்ளைகள், ஜூம் மூலமான வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்போவுமே நடைபெற்று கொண்டிருக்கும், தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும். தரம் 9, 10, 11 மாணவர்களுக்கான ஜூம் மூலமான வகுப்புகள் கணிதம் விஞ்ஞானம் ஆகிய 2 பாடங்கள் இருக்குது. கணிதம் நான் எடுக்கிறேன், விஞ்ஞானம் என்னுடைய ஆசிரியர் நண்பரான டினோசன் சார் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கேன். நீங்கள் அந்த வகுப்புகளில் சேர விரும்பினாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுவோம். அது இந்த லிங்க்
எங்களுடைய முகப்புத்தகத்தில் இருக்கும், நீங்கள் பின்பற்றிக் கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.